வணக்கம். க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா அக்டோபர் 29. இப்போ டைம் பாருங்கள் 12:33 ஆகுது. ஸோ எவ்ரிடே நம்ம ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் க்ரூட் ஆயிலில் என்ன மாதிரி கால் வருது, வர்ற கால் எப்படி மொமெண்டம் தருதுன்றத அனலைஸ் பண்ணுவோம். இன்றைக்கி நமக்கு ஒரு 12 PM அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா செல் கால், இது ஒரு 12 PM முன்னாடியே ஜெனரேட் ஆகி நல்லா டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பட் நம்ம எவ்ரிடே பார்த்தீங்கன்னா மார்னிங் மார்க்கெட் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுவோம். ஏன்னா மார்க்கெட் கொஞ்சம் செட் ஆகிறதுக்கே டைம் ஆகும், வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் டைம் ஆகும். அதே ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட் ஒரு 12 PM அப்புறம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஒரு ஸ்டாண்டர்டாக ட்ரேட் பண்ண முடியும். இந்த டயத்தில் கொஞ்சம் ஃபாரின் மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆயிரும். ஏன்னா நம்ம மார்க்கெட் குளோபல் மார்க்கெட்டோட கனெக்ட் ஆயிருக்கு, MCX மார்க்கெட் வந்து. ஸோ அதனால் ஃபாரின் மார்க்கெட் ஓப்பன் ஆக ஆக அதனுடைய இம்பேக்ட், அவங்களுடைய வால்யூம், அவங்களுடைய ட்ரேடிங் இம்பேக்ட்லாம் நமக்கு வந்து இருக்கும் தான். அதனால தான் எப்பயுமே நம்மளுடைய ஈவினிங் மார்க்கெட் ஹெவி வாலடைலில் இருக்குது. ஏன்னா அந்த டயத்தில் US மார்க்கெட்டே ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ நமக்கு ஒரு பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு. பை கால் அப்படின்றனால கிரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 7527 அப்படின்ட்டு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு. மேலே இருக்க கிரீன் கலர் லைன் டார்கெட் லைன், கீழே இருக்க ரெட் கலர் லைன் ஸ்டாப் லாஸ் லைன். ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 7545.82 கிட்டத்தட்ட ஒரு 19 பாயிண்ட் கிட்டக்கு பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வந்து ரெக்குயர்மெண்ட், டார்கெட் 1 அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா. ஸோ இந்த 19 பாயிண்ட் பிரேக் அவுட் எப்படி நடக்குது, ஸோ இதுக்கு மார்க்கெட் எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான சார்ட் தான். டெய்லி உங்களுக்கு கால்ஸ் வரும், அந்த கால்ஸை பார்த்து நீங்கள் ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்க போகிறீங்க. பை கால் ஜென்ரேட் ஆகிட்டு 30 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிருக்கு. மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாகவே ட்ரேடிங் போனாலும் டார்கெட் ஒன்று ஸ்ட்ராங்காக நமக்கு அச்சீவ் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுத்துச்சு. இப்போ ஒரு 140 அப்புறம் பாருங்கள் ஷார்ப்பாக டவுன் சைட் மொமெண்டம். அந்த டவுன் சைட் மொமெண்டமில் நமக்கு டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகிட்டு செல் கால் ஜென்ரேட் ஆகுது. செல் அட் 7528 இதுதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். நமக்கு கேண்டில் கலர் சேஞ்ச் பண்ணி என்ட்ரி எங்கே எடுக்கலான்னு என்ட்ரி பாயிண்ட் வந்து ஒரு ஒயிட் கலர் லைனில் கொடுத்துரும். கீழே இருக்க ரெட் கலர் லைன் டார்கெட் லைன், மேலே இருக்க லைன் பாருங்கள் ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ இப்போ அகெயின் ஒரு டவுன் சைடில் ஒரு 19 பாயிண்ட் பிரேக் அவுட் வந்து தேவைப்படுது. எவ்ரிடே இந்த சார்ட்டில் இந்த மாதிரி உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கேண்டில் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி அந்த பிரேக் அவுட் நடக்கும்போது பை பண்ணலாமா இல்லை செல் பண்ணலாமா, என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட் எங்கே எய்ம் பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் லைவ் மார்க்கெட்டில் ஜென்ரேட் பண்ணிட்டு வரோம். நீங்கள் லைவாகவே பார்த்து ட்ரேடிங்ஸும் பண்ணிக்க முடியும். நமக்கு ஜென்ரேட் ஆன கால் பாருங்கள் ஒரு 11 பாயிண்ட் கிட்டக்க ஒரு டவுன் சைட் மொமெண்டம், அதாவது ஒரு 50% மேலே பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்டை வித்தின் 1 மினிட்ல அச்சீவ் பண்ணியிருக்கு. இந்த மொமெண்டம் அப்படியே கண்டினியூ ஆகுதான்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2:00 மேல ஆகுது. ஆக்சுவலி நமக்கு ஜெனரேட் ஆன செல் கால், அந்த செல் கால்னுடைய என்ட்ரி பாயிண்ட்டுக்கும் டார்கெட் ரேஞ்ச் இந்த ரெண்டுக்கும் இன்பிட்வீன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ட்ரேடிங் போச்சு. பட் இப்போ ஒரு 2:00 அப்புறம் பாருங்கள் நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக டவுன் சைட் மொமெண்டம் இறங்கினால டார்கெட் 1 பிரேக் அவுட், அதுக்கப்புறமும் ஒரு கண்டினியூஸ் டவுன். அதில் நமக்கு பார்த்தீங்கன்னா 7500 ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட்டில் ஒரு 12 PM அப்புறம் கிடச்ச ஒரு பை கால் ஒரு செல் கால் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு டூல் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் நல்ல ஒரு சப்போர்ட்டிங் டூலாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டூலை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.